ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கூட எடுத்துருக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கூட அரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ நம்ம பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுக்க முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிடலாம். இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக் மிக்சரில் நம்ம பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் போல் வெயிங்க, அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இதை இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்தடிச்சு இந்த பிரெட் டோஸ்ட் மேலே ஹனி ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொங்கு ஃபுட்டி கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.